மகாஸ்வேதா அவ சகி ஜனங்களோட அவ அம்மாவோட இதுக்கு அந்த குளத்துக்கு போயிருக்கா குளிக்கிறதுக்காக. அங்க இந்த புண்டரீகனை பார்த்துட்டு அவன் மேல ஆசைப்பட்டு அவன்கிட்ட பேசுறதுக்காக போறதுக்கு பதிலாக அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுறான். முதல்ல அவன் வந்து அந்த குசும மஞ்சரி அந்த புஷ்பம் எங்கேருந்து வந்திருக்குன்னு அவ வந்து கேட்க போக, இது வந்து கல்பக விருட்சத்திலேருந்து எடுத்திருக்கோம், என்ன சுர தேவர்களும் அசுரர்களும் இப்போ பாற்கடலை கடைஞ்சு வெளியில வந்தப்போ அந்த பாரிஜாத புஷ்ப மரத்திலேருந்து வந்த கொத்து இது, அதனால இப்ப ஏற்பட்ட ஒரு சௌந்தர்யம் அந்த சுகந்தம் அந்த புஷ்பத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவ வந்து உனக்கு வேணும்னா இந்தான்னுட்டு அவன் கொடுக்குறான் அந்த புஷ்பத்தை புண்டரீகன். அந்த புஷ்பத்தை புண்டரீகன் அவ காதுல வைக்க அப்போ அந்த கன்னத்தை தொட்டதுனால புண்டரீகன் கையில இருந்து அந்த அக்ஷமாலா கீழே விழுந்துடுறது, அவனுக்கு தெரிய கூட இல்லாது. அப்போ மகாஸ்வேதா அந்த அக்ஷமாலாவை எடுத்துட்டு விளையாட்டாக தன்னுடைய கழுத்துல ஆபரணமா அவ போட்டுடுறா. போட்டுட்டு அவ ஸ்நானத்துக்காக கிளம்புறா. அவ கிளம்புற சமயத்துல இவன் அந்த ஃப்ரெண்டு வந்து இவன்கிட்ட சொல்றான், என்ன உன்னுடைய தபோபலத்துக்கு மாறுதலாக இப்படி ஒரு ரியாக்ஷன் உங்கிட்டக்க அப்படின்னு வெய்யறான். இதமபி தாவது அபஹ்ரியமானம் அனையா அனாரியா நிவாரியதாம் ஹிருதயம், உன்னுடைய மாலை விழுந்ததும் உனக்கு தெரியல, உன்னுடைய மனசை அவள் எடுத்துட்டு போனா நீ வந்து அவளிடத்திலிருந்து உன்னுடைய ஹிருதயத்தை நீ வந்து இது பண்ணிக்கோ அப்படிங்கிறான். எடுத்துடு, டோன்ட் லெட் யுவர் மைண்ட் வாண்டர் பிஹைண்ட் ஹருங்கிறான், அட்வைஸ் பண்றான். இத்தேவம் அபிதாய அபிதீயமானஹா அந்த பேராகிராஃப்ல இருந்து ஆரம்பிக்கணும். இதி ஏவம் அபிதீயமானஹ ச தேன கிஞ்சித் உபஜாத லஜ்ஜஹ இதுவ பிரதி அவாதீத். இதி ஏவம் அபிதீயமானஹ ச என்று இவ்வாறு கூறப்பட்டவனான அவனால் அந்த அவனாலுங்கிறச்சு இந்த தேனங்கிறச்சு சகே அந்த சகா வந்து சொல்லியிருக்கான். அவன் பேரு கபிஞ்சலன், இனிமே தான் தெரிய போறது அந்த ஃப்ரெண்டு. அந்த முனிக்குமாரனுடைய நண்பனினால் கிஞ்சித் உபஜாத லஜ்ஜக சிறிது வெட்கம் உண்டானது போல் பிரதியவாதி பதில் கூறினான். சகே கபிஞ்சல கிம் மாம் அந்யதா சம்பாவயசி, நண்பனே கபிஞ்சலனே, ஏன் என்னை வேறு விதமாக நீ என்னை பற்றி எண்ணுகிறாய்? ந அகம் ஏவம் அஸ்யாஹ துர்விநீத கன்யகாயாஹ மர்ஷயாமி. மர்ஷயாமி அக்ஷமாலா கிரஹண அக்ஷமாலா கிரஹண அபராதி அபரா அபராதம் இமம் இதி அபிதாய அலீக கோபகாந்தேன முக இந்துனா மாம் அவதத். ந கபிஞ்சலன்ட்ட என்ன அகம் சொன்னான்? கபிஞ்சல, நீ என்னை ஏன் இவ்வாறாக என்னை நீ தவறாக எண்ணுகிறாய்? ந அகம் ஏவம் அஸ்யாஹ துர்விநீத கன்யகாயாஹ அக்ஷமாலா ந கிரகணம் அபர அக்ஷமாலா கிரகண அபராதம் இமம் ந மர்ஷயாமி. அகம் அந்த நாங்கிறது பின்னாடி போட்டுக்கணும் இல்லையா? ஸோ நான் ஏவம் இவ்வாறு அஸ்யாக இந்த துர்விநீத கன்யகாயாக ஒரு வினயம் ஒரு கட்டுப்பாடே இல்லாத இந்த பெண்ணினுடைய அக்ஷமாலா கிரகண அபராதம் இமம் இந்த அக்ஷமாலா அதாவது ஸ்படிக மாலையை எடுத்துக்கொள்வது என்ற அபராதத்தை ந மர்ஷயாமி, நான் வந்து எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டேன், அதை பொறுத்து கொள்ள மாட்டேன், ஆர் அதை ஃபர்கிவ் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். இது அபிதாய ஓகே, இது அபிதா என்று இவ்வாறு கூறிவிட்டு அலிக்க கோபகாந்தேன ஒரு பொய்யான ஒரு கோப காந்தம்னா அழக காந்தேன அட்ராக்டிவா இருக்குன்னு அர்த்தம். பொய்யான கோபத்தினால அட்ராக்டிவா இருக்கு, நிஜமான கோபம்னா பயம் வந்துடும். நிஜம் கோபத்துக்கு பார்க்கறவனுக்கு பயம் இருக்கும், ஆனா அது பொய்யான கோபங்கிறதுனால பார்க்கறதுக்கு சாமிங்கா இருக்கு. அந்த ஒரு பிரணய கோபத்தினால வரக்கூடியது. காந்தேன முக இந்துனா அழகிய ஒரு சந்திரனை போல முகத்தினால் மாம் அவாதித்து என்னை பற்றி இவ்வாறு கூறினான். சபலே பிரதேச பிரதேசாத் அஸ்மாத்
கபிலே பிரதேசாத் அஸ்மாத் இமாம் அக்ஷமாலாம் அதத்வா பதாத் பதமபி ந கந்தவியம் இதி மாம் அவதத்து. சப்பலே சஞ்சலமான மனதை உடையவனே உடையவளே உடையவனே அந்த மகாஸ்வேத்தைய பார்த்து அட்ரஸ் பண்றான். ஸோ அலீக ஏன்னா அவதானே இங்கே வந்து ஷீ இஸ் ரிலேட்டிங் த ஸ்டோரி. ஸோ மாம் அவதத்துங்கிறச்சு என்னை பார்த்து கூறினான் யாரு அந்த புண்டரீகன். அப்போ மகாஸ்வேதா தன்னுடைய கதையை சொல்றதுனால மகாஸ்வேதாவை பார்த்து புண்டரீகன் இப்படி சொல்றான், ஏ சபலே அஸ்மாத் பிரதேசாத்து இந்த பிரதேசத்திலிருந்து இமாம் அக்ஷமாலாம் அதத்வா இந்த ஸ்படிக மாலையை கொடுக்காமல் பதாத்து பதமபி நகந்தவ்யம் ஒரு பதம் கூட நீ எடுத்து வைக்க கூடாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி நான் அவள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டு இருக்கான் பொய்யான கோபத்தோட. இல்ல அவன் நான் அவள்கிட்ட பேசுறேன் அதை நான் பொறுத்துக்க மாட்டேன்னு தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு மகாஸ்வேதைய பார்த்து, ஹே சபலே பதாத்பதம் அப்படி நகந்தவ்யம் இமாம் அக்ஷமாலாம் அதத்வா இந்த மாலையை கொடுக்காம நீ வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னுட்டு என்னை பார்த்து ஒரு பொய்யான கோபத்தினால அழகான முகத்தோட சொன்னான். அஹம் ஆத்மகண்டாத் உன்முச்சியைக உன்முச்சிய ஏகாவலிம் ஏகாவலிம் உன்முச்சிய ஏகாவலிம் பகவன் கிருஹ்யத கிருஹ்யதாம் அக்ஷமாலா இதி மன்முக நன்முக ஆசக்த திருஷ்டேஹே சூன்ய ஹிருதயஸ்ய அஸ்ய பிரசாரித்தே பானோ நிதாய ஸ்நாதும் அவாதரம் ஸ்நாதும் அவாதரம் குளிப்பதற்காக கிளம்பினோம் இறங்கினேன் இறங்கினேன். ஓ ஸ்நாதும் அவதரதி அவாதரத்து அதனுடைய லங் லங் நான் நான் அவாதரம். தச்ச ஸ்ருத்வா அதை கேட்டுவிட்டு எதை கேட்டுட்டு அக்ஷமாலாவை கொடுக்காத நீ கிளம்ப முடியாதுங்கிற வார்த்தையை கேட்டுட்டு அகம் நான் என்ன பண்ணேன் ஆத்மகண்டாது ஏகாவலியும் உன்முச்சிய ஏகாவலின்னு ஒத்தையா கழுத்துல போட்டு இருக்கான் அந்த அக்ஷமாலாவை அந்த ஒரு ஸ்ட்ரிங்க அவ வந்து தன்னுடைய கழுத்திலேருந்து உன்முச்சிய எடுத்து பகவன் கிரகியதாம் அக்ஷமாலா இந்த மாலையை நீங்க எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இதி என்று கூறி மன்முக ஆசக்த திருஷ்டேகே என் வாயில அப்படியே அவனுடைய திருஷ்டியானது அப்படியே ஈடுபட்டதாக இருக்கு என்னுடைய முகத்துல என் முகத்தில் அப்படியே கூர்ந்த திருஷ்டியை கொண்டவனான சூன்ய ஹிருதயசிய ஹிருதய அப்படியே வெறிச்சோடி பார்க்கக்கூடிய அந்த புண்டரீகனுடைய பிரசாரித்தே பானோ நீட்டப்பட்ட கையில் நிதாய வைத்துவிட்டு ஸ்நாதும் அவாதரம் குளிப்பதற்கு இறங்கினேன். உத்தாய கதமபி பிரயத்னேன நிமக்னா நிம்னகா இவ நிம்னகா இவ பிரதீபம் நீயமான சகிஜனேன பலாத் அம்பயா சக தமேவ சிந்தயந்தி சோ பவனம் அயா சிஷம் தமேவ சிந்தயந்தீம் அவனை நினைத்து கொண்டே ஸ்வபவனம் அயாசித்தம் என்னுடைய வீட்டிற்கு சென்றேன். கீழ்நோக்கி இருக்கக்கூடிய தேசத்தை நோக்கி செல்கிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா நதின்னு அர்த்தம். ஒரு நதியினுடைய ஃப்ளோல இருந்து நம்ம அப்படியே பின்னாடி திருப்பி இழுத்துட்டு போகணும் அது முடியுமா? அந்த மாதிரி இவளை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் அவளுடைய சகிகள். சோ நிம்னகா இவ பிரதீபம் நீயமானா நிம்னகா இவ திருப்பி அழைத்து செல்லப்படுகின்ற ஒரு நதியை போல சகிஜனேன சகிகளால் பலாத்து பலாத்காரமாக இழுக்கப்பட்டவளாக அப்படி எடுத்துன்னு நீயமானா அம்பயாசக அம்மாவுடன் கூட தமேவ சிந்தையந்தி ஸ்வபவனம் அயாசிஷம். கத்வாச்ச பிரவிஷ்ய கன்யா கன்யா கன்யகா அந்தப்புறம் ததஹ பிரபுர்த்தி தத் விரஹ விதுரா கிம் ஆகத்த
அஸ்மி கிம் தத்ர ஏவ ஸ்திதா அஸ்மி கிம் ஏகாகி ஏகாகினி அஸ்மி ஏகாகினி அஸ்மி கிம் பரிவிருதா அஸ்மி கிம் தூஷ்ணீம் அஸ்மி கிம் பிரஸ்துதா ஆலாபா அலா பிரஸ்துத அலாபா அஸ்மி கிம் ஜாகர்மி கிம் சுப்தா அஸ்மி காணி ரம்யாணி காணி அரம்யாணி இது சர்வம் ஏவ ந அவகச்சம். இவை எவ்வளவுமே என்ன எனக்கு எதுவுமே எனக்கு புரியல, என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. புரியல எனக்கு, இன்னும் ஒண்ணுமே புரியல. அங்க போன உடனே எங்க போனா கத்வாச்ச கன்யகா அந்தப்புரம் பிரவிஷ்ய அந்தப்புரத்துக்குள்ள நுழைஞ்சு தத்த பிரபுத்தி அந்த சமயத்தில் இருந்து தத்விரக விதுரா, தத்விரகனா அந்த முனிகுமார முனிகுமாரனிடமிருந்து விரக பிரிந்திருப்பதனால் விதுரா தவிக்க கூடியவள். ஸோ தத்விரக விதுரா, அவனிடமிருந்து பிரிந்த வேதனையை அனுபவிக்க கூடியவளாக நான் கிம் ஆகதா அஸ்மி, நான் என்ன வந்துட்டேனா, கிம் தத்ரைவ ஸ்திதா அஸ்மி அங்கேயே நின்றுருக்கேனா, கிம் ஏகாகினி அஸ்மி தனியா இருக்கேனா, பரிவிருத்தா அஸ்மி மாறிட்டேனா, இல்ல தூஷ்ணீம் அஸ்மி குவைட்டா இருக்கேனா, பிரஸ்துத ஆலாபா அஸ்மி நான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கேனா, ஆலாபம்னா பேசுறது, ஸோ பிரஸ்துதம்னா ஆரம்பிக்கிறது. ஸோ பிரஸ்துத ஆலாபா அஸ்மி கிம் ஜாகர்மி கிம் சுப்தா கிம் சுப்தா அஸ்மி, முழிச்சுட்டு இருக்கேனா தூங்கிட்டு இருக்கேனா, காணி ரம்யாணி எது அழகா இருக்கு எது அழகா இல்லை, காணி அரம்யாணி இது சர்வமேவ நான் அவகச்சம், எதுவுமே எனக்கு புரியல. அவிஞ்ஞாதம் அவிஞ்ஞாத மதன விருத்தாந்தா ச கவ கச்சாமி கிம் கரோமி கிம் ஸ்ருணோமி கிம் கிம் பஷ்யாமி கிம் ஆலா ஆல கிம் ஆலபாமி கஸ்ய கதயாமி கோ அஸ்ய பிரதீகாரஹ இதி சர்வம் ச ந அஜ்ஞாசிஷம். இதை என்றுமே எனக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏன்னா அவிஞ்ஞாத மதன விருத்தாந்தாச்ச, காரணம் என்னங்க, எனக்கு மன்மதனுடைய ஒரு போக்கு எதுவுமே தெரியாது. மன்மத விருத்தாந்தம் மதனனுடைய எஃபெக்ட் என்ன, காமனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது எதுவுமே தெரியாத காரணத்தினால அப்படிப்பட்ட எனக்கு ந அக்ஞாசிஷம் சர்வம் ந அக்ஞாசிஷம் எதுவுமே எனக்கு தெரியல. என்ன எங்க போவேன், என்ன செய்வேன், என்ன கேட்பேன், என்ன பார்ப்பேன், என்ன பேசுவேன், என்ன சொல்வேன், கிம் கதைய கசிய கதையாமி யார்கிட்ட போய் சொல்றது, கோவா அஸ்ய பிரதீகாரா இதுக்கு பதில் என்ன, வாட் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் தட் ஐ கேன் டூ, வாட் இஸ் த ரெமெடி, அதுவும் எனக்கு தெரியல. என்னன்னு தெரியல. கேவலம் ஆரோக்கிய குமாரி புற பிரசாதம் 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 சாரி பிரசாதம் விசர்ஜிய ச சகீஜனம் துவாரி நிவாரித அசேஷ பரிஜன பிரவேஷா சர்வ வியாபார அனுசிருஜிய ஏகாகினி மணி மணி ஜால கவாக்ஷ நிக்ஷிப்த முகி. இது வரைக்கும் வச்சுப்போமா? ஆமா, இது வந்து கேவலம் அந்த எந்த இடத்துல முடியறதுன்னா நிஸ்பந்தம் அதிஷ்டம்ங்கிற அளவுக்கு அந்த அந்த இடத்துல முடியறது, இந்த பேராகிராஃப் முடியற இடம். ஸோ நிஸ்பந்தம் அதிஷ்டம்னா எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் அப்படியே ஒரு துடிப்பு கூட இல்லாமல் அப்படியே நின்று இருந்தேனா அப்படிங்கிறா மகாஸ்வேதா. ஸோ கேவலம் குமாரிபுர பிராசாதம், அந்த குமாரிபுரங்கிறது வந்து அவரோதம், தட் இஸ் அந்தப்புரம், அந்தப்புரத்தினுடைய பேலஸ் இருக்கோ இல்லையோ பிராசாதகா மாளிகை, அந்த அந்தப்புரம் மாளிகை மேலே ஏறி அதாவது டெரஸ் மாதிரி இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு போய் விசர்ஜிய சகீஜனம் சகிஜனம் விசர்ஜிய சகிகள் எல்லாரையும் விடை கொடுத்து அப்புறம் துவாரி துவாரி நிவாரித அசேஷ பரிஜன பிரவேஷா வாசலில் அதாவது டோரில் நிவாரித்த வெளியேற்றப்பட்ட அசேஷ பரிஜன பிரவேஷா மற்ற வேலைக்காரர்களின் நுழைதலை தடுக்கப்பட்ட நிவாரித்தன தடுக்க தடுத்து தடுத்து சர்வ வியாபார மணியின் ஜாலத்தினால் அந்த ஒரு மெஷால ஆன அந்த ஜன்னலில்
நிக்ஷிப்த முகி வைத்த மூஞ்சி உடையவளாய் மூ, தாம் ஏவ. அதாவது அந்த ஜன்னல் பக்கத்துல அங்க இது இருக்கு, இடைவெளி இருக்கு, அந்த இடத்துல தன்னுடைய முகத்தை வச்சுட்டு அப்படியே வெறிச்சோடி பாத்துட்டு இருக்கா அவ தனியா உட்காந்துட்டு. தனியா உட்கார்ந்து தாமேவ திஷாம் தத் சனாததயா பிரசாதிதாம் இவ பூர்ண சந்திர உதய அலங்கிருதாம் இவ தர்ஷன சுபக சுபக சுபகாமி சுபகாம் ஈக்ஷம் ஈக்ஷமானா. தர்ஷன சுபகாம் சுபகாமி தனது இல்ல சுபகாம் ஈக்ஷமானா. சுபகாம் ஈக்ஷமானா தர்ஷன சுபகாம் ஈக்ஷமானா தாம் ஏவ திசாம் எந்த திசையிலிருந்து அவள் வந்தாலோ அதே திசையை நோக்கி தத் சனாததயா சனாதம்னா சனாதன சனாதனம் கூட இருக்கிறது. அதாவது தத் சனாததயா அவன் இருக்கிற காரணத்தினால தாமேவ திஷம் அந்த திக்கை நோக்கி, எந்த திக்குல அவன் இருந்தானோ அந்த திக்குல அவன் அவன் கூட அவனோடு, அதாவது அந்த தாபசகுமாரன் இருக்கக்கூடிய அந்த திசையையே ஈக்ஷமானா பார்த்து கொண்டே. பார்த்து கொண்டே தாமேவ தத் சனாததயா தாமேவ திஷாம் அந்த திஷ் பிரசாதிதாம் திக்கானது எப்படி இருக்கு, பூர்ணச்சந்திர இதெல்லாம் அந்த திக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ தாமேவ திஷம் அந்த திசையானது பிரசாதிதாம் இவ அலங்கரிக்கப்பட்டது போல் பூர்ணச்சந்திர உதய அலங்கிருதாம் இவ, பூர்ணச்சந்திரோதயன் வந்து அதாவது பூர்ணச்சந்திரன் பூர்ணிமா சந்திரன் வந்து ஃபுல்மூன் வந்து உதயமாயிருக்கு, அந்த உதயத்தினால அலங்கரிக்கப்பட்ட திசையை போல் அவ நினைத்தாள். அதாவது அவன் இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே பூர்ணச்சந்திரன் வந்திருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காளா. ஒருவேளை அந்த திக்குல வந்து எதுவுமே இருக்காதா இருக்கும், நார்த் அண்ட் டிரெக்ஷனை பார்த்துட்டு இருப்பாளா இருக்கும், ஆனா அங்க என்னமோ பூர்ணச்சந்திரன் இருக்கிற மாதிரி, எப்படி நம்ம வந்து ஆகாசத்துல சந்திரன் இருக்கிற திக்க பார்த்துட்டே இருப்போமோ அது போல அவன் இருக்கிற திக்க வந்து இப்ப பூர்ணச்சந்திரன் அலங்கரிக்கப்பட்ட திக்கு போல நினைச்சுண்டு தர்ஷன சுபகாம் ஈக்ஷமானா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய அந்த திக்கை நோக்கி திக்கை ஈக்ஷமானா பார்த்த வண்ணமாக. அப்புறம் தஸ்மாத் திகந்தராத் ஆகச்சந்தம் அனிலமபி வனகுசும பரிமளம் அபி சுக நித்வனிம் அபி சகுனி த்வனிம் அபி ஓ சகுனி சாரி சகுனி த்வனிம் அபி தத் வார்த்தாம் பிருஷ்ட பிரஷ்டமி பிரஷ்டும் ஈகமானா. அந்த திக்கிலிருந்து வரக்கூடிய காத்து சகுனி துவனி அதாவது பக்ஷிகளினுடைய சத்தம் இவைகளெல்லாம் பார்த்து அவளுக்கு என்னமோ வந்து அவனை பத்தி ஏதாவது செய்தி இருக்கான்னு கேட்கணும்னு ஆசைப்பட்டாளாம் அந்த திக்கிலிருந்து வர்ற காத்த பார்த்து. பாருங்கோ தஸ்மாத்து திகந்தராத்து அந்த திசையில் இருந்து ஆகச்சந்தம் அனிலமபி வருகின்ற காற்றை கூட, அந்த காற்று எப்படிப்பட்ட காற்று, காற்று வன குசும பரிமளமபி காட்டு புஷ்பங்களினுடைய வாசனையை கொண்ட சகுனி துவனிமபி அந்த பறவைகளின் சத்தத்தை கொண்ட அனிலமபி காற்றை கூட தத்வார்த்தாம் அந்த முனிகுமாரனை பற்றி உண்டான ஒரு செய்திகளை பிரஷ்டும் கேட்பதற்கு ஈகமான ஆசைப்பட்டவளாக தத் வல்லபது வல்லபதயா தத் வல்லபதயா தப கிளேஷா கிளேஷா கிளேஷாய அபி ஸ்பிருகயந்தி கிளேஷாய அபி இல்ல கிளேஷய கிளேஷாய அபி சோ கிளேஷாய அபி அந்த தபஸ்சரண என்னன்னா அந்த தபஸ் செய்வதற்கு செய்வதுங்கிற ஒரு கிளேசம் இருக்கோ இல்லையோ, கஷ்டம் இருக்கே, அந்த கஷ்டத்தை ஆசைப்படுறவளாக இருந்தா. சரி, அந்த தபஸ்வி குமாரன் இவளுக்கு பிரியனாக இருக்கிற காரணத்தினால தான் தபஸ் செய்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசைப்பட ஆரம்பிச்சு விட்டாது. ஏன்னா பிரியன் வந்து என்ன பண்றானோ அதையே தானும் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வந்துருமோ இல்லையோ, அதனால சொல்றா. சோ தத்வல்லபதையா அந்த முனிகுமாரன் வந்து தனக்கு பிரியனான காரணத்தினால தப கிளேஷாய அபி ஸ்பிருகயந்தி ஸ்பிருகையர் ஈப்சார்த்தம் வந்து அந்த சதுர்த்தி விபக்தினா வரணும், உங்களுக்கு எதற்கு நம்ம ஆசைப்படுகிறோமோ அந்த அந்த ஆப்ஜெக்ட் வந்து சதுர்த்தி விபக்தியில இருக்கும், ஸ்பிருகுங்கிற தாத்து இருந்ததுன்னா.
அதனால புரிஷாத்துக்கு. தபக்லேஷாய அபி, தபஸினுடைய கஷ்டத்தை கூட, கஷ்டத்தை குறித்து ஆசைப்பட்டாள். தத்த பரிகிரஹாத் முனிவேஷஸ்ய அக்ராம்யதாம் தத் ஸ்ரவண சம்பர்க்காத் பாரிஜாத குசுமஸ்ய மனோகரதாம் தம் நிவாசாத் நிவாசாத்து சுரலோகஸ்ய ரம்யதாம் அத்யாரோபயந்தி. என்ன பண்ணா, அடுத்தது தத் சோ பரிக்ரஹாத்து அப்படிங்கறச்சு அந்த தாபசகுமாரன் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தினாலேயே தத் என்ன முனிவேஷஸ்ய அக்ராமியதாம். முனிவேஷம்ங்கிறது ஒன்றும் ஒரு வெரி டிக்னிஃபைடு அப்படின்னு நினைச்சுட்டான். இவ தேவ கன்னியகாங்கிறதுனால முனிவர்களை ஒரு படி இதுவா தானே நினைக்க, ஈவன் தோ ஆன்ரபிள்னு நினைச்சிருந்தாலும் இட் இஸ் நாட் அ சிட்டி வேஷம் இல்லையே, கிராமத்தை சேர்ந்த ஒரு ஒரு வேஷம் தானே அது, ஆர் காட்டை சேர்ந்த ஒரு வேஷம் தானே. யூ வில் நாட் ஃபைண்ட் தட் டிஸ்கைஸ் இன் த சிட்டி. சிவிலைஸ்டுன்னு அர்த்தம், கிராமியம்னா அன்சிவிலைஸ்டுன்னு அர்த்தம், கிராமத்தை சேர்ந்தது அன்சிவிலைஸ்டு. வெரி சிவிலைஸ்டு ஒரு வேஷம்னு நினைச்சுண்டா, ஏன்னா அவன் போட்டுருக்கானோ இல்லையோ அதனால. அதுக்கப்புறம் தத் ஸ்ரவண சம்பர்க்காத் பாரிஜாத குசுமஸ்ய மனோகரதாம், அவன் காதனுடைய ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனால தான் பாரிஜாத புஷ்பத்துக்கு ஒரு அழகே இருக்கு, இல்லைன்னா அதுக்கு அழகு கிடையாது, அட்ராக்டிவ்னஸ்ங்கிறதே அதுக்கு கிடையாது. தத் ஸ்ரவண சம்பர்க்காத், அவனுடைய காதனுடைய ஒரு தொடர்புனால, தொடர்பின் காரணமாக பாரிஜாத புஷ்பத்திற்கு ஒரு அழகை. அப்புறம் தன் நிவாசாது, அவன் வசிக்கிற காரணத்தினால சுரலோகசிய தேவலோகத்திற்கு ஒரு அழகே இருக்கு என்று அத்யாரோபயந்தி ஒரு ஆரோபம் செய்தார், சூப்பர் இம்போஸ் பண்ணி அவன் நினைச்சிருந்தாளாம். இல்லைன்னா அதுக்கு அழகே கிடையாது, அந்த பாரிஜாத புஷ்பத்துக்கு ஒரு மனோகரதாங்கிறது கிடையாது, இல்லைன்னா முனிவேஷம் ரொம்பவும் ஒரு கிராமியமான ஒரு வெரி அன்சிவிலைஸ்டு ஒரு டிஸ்கைஸ் ஆர் எ ட்ரெஸ்ஸிங் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவ இன்னைக்கு அது அப்படி நினைக்கல. அதாவது தன் நிவாசாத் சுரலோகசிய ரம்யதாம் அத்யாரோபயந்தி. அது என்ன, அது எப்படி அது? இல்ல, அதாவது தத்து தத்துங்கிற அந்த ப்ரோனவுன் எல்லா இடத்துலயுமே முனிகுமாரங்கிறத எடுத்துக்கணும், ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரி. தத் பரிக்ரஹாத்து அப்படிங்கறச்சே முனிகுமாரன் ஆசிரயிச்சு இருக்கான், ஆர் முனிகுமாரன் ஏத்துன் இருக்கான் அப்படிங்கிற காரணத்தினால அந்த முனி வேஷம்ங்கிறது இருக்கே அது வந்து ரொம்பவும் சிவிலைஸ்டு அப்படின்னு நினைச்சுட்டாளாம். இத்தனை நாள் வரைக்கும் காட்டுல வசிக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு சிவிலைஸ்டாவே இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தது போக அந்த முனிகுமாரன் ஏத்துன் இருக்கா அந்த விஷயங்கிறதுனால இட் இஸ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி சிவிலைஸ்டு. அதுக்கப்புறம் அந்த முனிகுமாரன் காதுல வந்து அந்த பாரிஜாத புஷ்பம் உட்கார்ந்து இருக்குங்கிற காரணத்தினால தத் ஸ்ரவண தஸ்ய முனிகுமாரஸ்ய ஸ்ரவணஸ்ய சம்பர்க்காத், சம்பர்க்கம் அந்த தொடர்புனால பாரிஜாத புஷ்பத்துக்கு ஒரு மனோகரதாம் அழகா இருக்கு, இல்லைன்னா இது வரைக்கும் அது ஒன்றும் பெரிய அழகுன்னு கன்சிடர் பண்ண முடியாது, அவன் காதல உட்கார்ந்து இருக்கோம் இல்லையோ அதனால. சுரலோகசிய ரம்யதாம், தேவலோகம் ஏன் அழகா இருக்கு அப்படின்னா தன் நிவாசாத்து, அந்த முனிகுமாரன் நிவாசம் செய்வதனால அந்த தேவலோகம்ங்கிறது அழகா இருக்கு, இல்லைன்னா சீச்சி வேஸ்ட் அப்படி. தூரஸ்தஸ்யாபி கமலினி இவ சவித்துஹு அபிமுகி ததைவ தாம் அக்ஷாவலிம் கண்டேன உத்வஹந்தி ததா ததைவ ச தயா கர்ணலக்னயா பாரிஜாத மஞ்சர்யா கண்டாக்கிதை கண்டாக்கித ஏக கப்போலஃபலகா நிஸ்பந்தம் அதிஷ்டம். இவருங்கோ இந்த இடத்துல வந்து ஏகாவலிய கொடுத்தா அப்படிங்கறச்சே என்னன்னா அவனுடைய அக்ஷமாலாவை தான் வச்சுருந்தா தன்னுடைய மௌக்தி முத்து மாலையும் அவனுக்கு கொடுத்துருக்காவ, அது வந்து ஒரிஜினல்ல இருக்கு. அக்ஷமாலா கிருஹ்யதாம் இத்யபிதாய நிஜாமேவ மௌக்திகஸ்ரஜம் தத்தவதீன் இருக்கு, சரியா? சோ அதனால இங்க வந்து மாத்திருக்காரு, இங்க ஏகாவலியும்
அதாத்தன் இருக்கோல்லையோ, அது ம் பாருங்கோ முந்தின பேராகிராஃப்ல பார்த்தேன்னா, அஹம் ஆத்மகண்டாது உன்முச்சிய ஏகாவலியும் பகவான் கிருஹியதாம் அக்ஷமாலா இதி பாணி பாணவு நிதாயன்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து என்னன்னா, நிஜாம் மௌக்திக சிரஜம் தத்தவதின்னு இருக்கு. தன்னுடைய முத்து மாலையை அவ கொடுத்தா, அவனுடைய அக்ஷமாலையை திருப்பி ம் கொடுக்கல. சோ இவ கழுத்துல இன்னமும் அந்த அக்ஷமாலை இருந்துன்னு இருக்கு, சரியா? இருக்கு. ஆமா, அதனால்தான் இங்க வந்து ததைவ தாம் அக்ஷமாலாம் கண்டேன உத்வகந்தின் இருக்கு. இப்போ இதுல தூரஸ்தியாபின்ல இருந்து வாங்கும், தூரஸ்தியாபி சவிதுஹு கமலினி இவ தஸ்யைவ அபிமுகி. ரொம்ப தூரக்க சூரியன் இருந்தா, ஆனா இந்த தாமரை பூவானது அந்த சூரியனை நோக்கியே பார்த்துட்டு இருக்குமோ இல்லையோ, வளருமோ இல்லையோ, அது போல அவன் எங்கேயோ அந்த தாபசகுமாரன் இருந்தாலும் நான் அவனை நோக்கியே இருந்தவளாக இருந்தேன். என்னால வந்து அவன் டைரக்ஷனை விட்டு வேற டைரக்ஷன்ல பார்க்க முடியல, அவனை நோக்கியே பார்த்துட்டு இருந்தேன். கமலினி இவ ஒரு தாமரை கொடியை போல் தூரஸ்தியாபி சவிதுஹு அபிமுகி, யதா ரொம்ப தூரக்க இருக்கக்கூடிய சூரியனை நோக்கி எவ்வாறு இருக்குமோ ஒரு தாமரை கொடி, அதே போல் தஸ்யைவ அபிமுகி அகம், அதே போல நானும் அவனை நோக்கியே இருந்தேன். அப்புறம் ததைவ அவ்வாறே தாம் அக்ஷாவலியும் கண்டேன உத்வகந்தி, அந்த ஸ்படிக மாலையை கழுத்தில் வைத்துக்கொண்டு தரித்துக்கொண்டு, ததைவ ச தயா கர்ணலக்னயா பாரிஜாத மஞ்சர்யா, ததைவ அத்வாரே அந்த காதில் தொங்கக்கூடிய பாரிஜாத மஞ்சரி, அந்த கொத்து பூங்கொத்து அவன் தானே காதுல வச்சு விட்டான், அந்த அவன் காதுல வச்சு விட்டாங்கிறதுனால அவளுக்கு வந்து கண்டகித புல்லரித்தல், அப்படியே ரோமாஞ்சம் ஆயிருக்கு. என்னது கபோல பலகா, அந்த கன்னம்ங்கிற பலகை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கன்னப்பிரதேசம், அப்படியே ரோமாஞ்சத்துடன் கூடின அந்த கன்னப்பிரதேசத்தை கொண்டவளாக நிஷ்பந்தம் அதிஷ்டம் ஒரு துடிப்பு கூட இல்லாமல் நாங்க நின்று இருந்தேன். எங்க அந்த பிராசாதத்துல மாளிகை மேல. ஓகே, தாம்பூலகர கரங்கவாகினி, கரங்கவாகினி தாம்பூல கரங்கவாகினி மதியா தரலிகா நாம மயா ஏவ சஹ கதா ஸ்நாத்தும் ஆசீத், ஸ்நாத்தும் கதா ஆசீத், குளிப்பதற்காக சென்றவளாக ஆனேன். இருந்தாள், அதாவது அத தாம்பூல வெத்தலை கரங்கன பெட்டி, வெத்தலை பொட்டியை தூக்கக்கூடியவள், என்னுடைய வெத்தலை பொட்டி தூக்குறவ இருக்காளே தரளிகாங்கிற பேரை கொண்டவள், மயாசக என்னோட கூட ஸ்நாத்தும் கதா ஆசீத்து, என்னோட கூட அவளும் குளிக்க வந்தவளாக இருந்தா. சோ அவளுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும்னு அர்த்தம். சாச்ச சாச்ச பஷ்சாத் சிராத் இவ அகத்திய சிராத் இவ அகத்திய சிராத் சிராதிவ ஆகத்திய அகத்திய ததா அவஸ்திதாம் ஷனைஹி மாம் அவாதீத். நான் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவ திரும்பி வந்தா, அந்த இது தரளிக்காங்கிற அந்த வெத்தலை பொட்டி தூக்குறவ இருக்காளே, சாச்ச பஷ்சாத்து சிராத்து இவ ஆகத்திய, ரொம்ப நேரம் கழிச்சு அவ வந்த மாதிரி இருந்தது, உடனே வந்துருப்போல இருக்கும் தெரியாது. ததா அவஸ்திதாம் மாம் ஷனைஹி அவாதீத்து, அப்படி நான் நின்று இருக்கக்கூடிய நிஷ்பந்தம் அதிர்ஷ்டம்னு சொல்லி அந்த துடிப்பே இல்லாம அப்படியே சஞ்சலமே இல்லாமல் நிற்கக்கூடிய என்னை பார்த்து அவ சொன்னான் கூறினாள். என்ன பர்திருதாரிக்கே, யௌ தௌ தாபச சுகுமாரகௌ திவ்ய ஆகார ஆகாரௌ ஆகாரௌ அஸ்மாபிஹி அச்சோத சரஸ்தீரே அச்சோத சரஸ்தீரே திருஷ்டௌ தயோஹ ஏகஹ ஏன பர்த்ருர் துஹிதுஹ இயம் அவதம்சீ கிருதா சுரதரு குசும மஞ்சரி சஹ தஸ்மாத் த்விதீயாத் ஆத்மனஹ ரக்ஷன் தர்ஷனம் அதினி அதினிபுருத்த பதஹ குசுமித லதா சந்தான கிரஹ கஹனாந்தரேன கஹனாந்தரேன சந்தான கஹனாந்தரேன
உபசிருத்திய மாம் அவகஞ்சியந்தீம் பிருஷ்டதக பர்த்ருதாரிகாம் உதிஷ்ய அப்ராக்ஷித். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த ரெண்டு தாபச குமாரர்களுக்கு நடுவுல யாரு உனக்கு இந்த பூங்கொத்தை கொடுத்தானோ அவன் இன்னொருத்தனுக்கு தெரியாத கிடுகிடுன்னு எங்கிட்டக்க வந்து உன்னை பத்தி கேட்டான் அப்படின்னு சொல்றா. சோ பர்த்ருதாரிக்கே அரசியே அரசகுமாரியே யௌதௌ எந்த அந்த இரண்டு தாபச குமாரக்கோ முனிகுமாரர்களும் திவ்ய ஆகாரக அழகுடையவனோ அஸ்மாவிகி என்னுடன் நம்மளால் நம்மளால் அச்சோத சரஸ்தீரே அச்சோத சரஸினுடைய அந்த தீரத்துல கரையில திருஷ்டவ் பார்க்கப்பட்டார்களோ, திவ்யமான ஒரு ஸ்வரூபத்தை கொண்ட எந்த இரண்டு தாபச குமாரர்கள் நம்மளால பார்க்கப்பட்டார்களோ. பட்டார்களோ சுக்குமாரகோ திவ்யக்காரோ அஸ்மாபிஹ அச்சோத சரஸ்தீரே திருஷ்டோ தயோஹோ ஏக்கஹ அவர்களில் ஒருவரான ஏன எவரால் பர்த்ரு துஹிதுஹு இயம் அவதம்சி கிருதா சுரதரு குசுமமஞ்சரி. சுரதரு குசுமமஞ்சரி இந்த தேவர்களின் தரு யுத்தியானத்திலின் தோட்டத்திலிருந்து வந்த பூங்கொத்தை பர்த்ரு துஹிதுஹு அரசகுமாரிஹி ஆன உன்னிடத்தில் இயம் அவதம்சி கிருதா உன்னிடத்தில் பூச்சூடினானோவ அந்த தொங்க விடப்பட்டது, அவதம்சனம்னா அது அப்படியே காதுல தொங்க விடப்பட்டதோ. தொங்க விடப்பட்டதோ சக அந்த அரசகுமாரன் அந்த அந்த தாபச குமாரன் குமாரன் தஸ்மாத் த்விதீயாத் ஆத்மனக ரக்ஷ தர்ஷனம் ரக்ஷன் ஆத்மனஹா தஸ்மாத் த்விதீயாத் அந்த இரண்டாவது முனிகுமாரனிடம் இருந்து ஆத்மனஹா தர்ஷனம் தன்னுடைய பார்வையை ரக்ஷன்னு மறைத்து கொண்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தன் அவன் பார்க்காத இருக்கிறபடி ரகசியமாக அதுதான் அடுத்தது. அதி நிபிருத பதகானா ரொம்பவும் மெதுவான ஒரு பதங்களை வைத்துக்கொண்டு ரகசியமாக, நிபிருதம்னா ரகசியம். குசுமித லதா சந்தான கஹன அந்தரேன உபசிருத்திய குசுமித அப்படியே ஃப்ளவர்ஸால சூழப்பட்ட லதா கொடியுடைய சந்தான கஹ தோட்டத்தின் சந்தான கூட்டம் புஷ்பத்துடன் கூடின கொடிகளின் கூட்டத்தினால் கஹனாந்தரேன ரொம்பவும் அடர்த்தியா இருக்கக்கூடிய வழியாக உபசிருத்திய நெருங்கி, சோ ஏராளமான கொடிகள் வந்து பூத்து குலுங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அப்படியே திக்கா இருந்தது. அது அடர்த்தியா இருக்கக்கூடிய அந்த இடம் வழியாக அப்ரோச் பண்ணி என்ன மாம் ஆகச்சந்தி மாம் பிருஷ்டதஹா உபசிருத்திய வருகின்ற என்னை வந்து வந்து கொண்டிருந்த என்னை அப்ருஷ்டதஹ கேட்டுக்கொண்டவன் கேட்டு இல்ல பிருஷ்டதஹான பின்புறமாக உபசிருத்திய நெருங்கி பின்புறமாக ஆகச்சந்தி மாம் மாம் வந்து கொண்டிருந்த என்னை பின்புறமாக உபசிருத்திய பர்த்ருதாரிகாம் உத்திஷ்ய அப்ராக்ஷித் அரசகுமாரியை அரசகுமாரியை உத்திஷ்ய அவளை நோக்கி குறித்து அவளை பத்தி அப்ராக்ஷித் இவ்வாறு என்னை கேட்டான். என்ன கேட்டான்? பாலிக்கே கா இயம் கன்யகா கஸ்ய வா அபத்யம் கிம் அபிதானா வகச்சதி இதி. குழந்தையே பாலிக்கே கா இயம் பாலிக்கான குழந்தை இல்ல பெண்ணே தானே பெண்ணே தான் ஆமா பெண்ணே கா இயம் கன்யகா யார் இந்த பெண் கஸ்ய வா அபத்யம் யாருடைய பெண்ணானவள் இவள் யாருடைய குழந்தை கிம் அபிதானா என்ன பெயர் வகச்சதி எங்கு செல்கிறாள் என்று மயா உக்தம் என்னால் கூறப்பட்டது என்ன ஏஷா கலு கந்தர்வ அதிபதேஹே ஹம்சஸ்ய துகிதா மகாஸ்வேதா நாம கந்தர்வ அதிவாசம் ஹேம குடாச்சலம் அபிப்ரஸ்திதா இதி கதிதே ச மயா. ஏஷா கலு கந்தர்வ அதிபதேஹே கந்தர்வத்தின் அரசகுமாரனுடைய
ஹேம் கந்தர்வ அதிபதேகே கந்தர்வ ராஜாவான ஹம்சஸ்ய ஹம்சங்கிற கந்தர்வ ராஜாவினுடைய துஹிதா பெண் மகாஸ்வேதா பேர். மகாஸ்வேதா நாம கந்தர்வ அதிவாசம் கந்தர்வர்கள் எல்லாரும் வசிக்கக்கூடிய ஹேம குட்டாச்சலம் ஹேமகூட்டாச்சலம் ஹேமகூட என்ற மலையை அதி அபிப்ரஸ்திதா அந்த மலையில் இருக்கா. இருக்கா இதி கதித்தே சமயா இவ்வாறு கூறியவளான என்னால் கிமப்பி சிந்தையன் முகூர்த்தம் இவ தூஷ்ணீம் சிருஷ்ட்வா ஏதோ ஒன்றை எண்ணியவன் போல் சிறிது நொடி அமைதியாக நின்றுவிட்டு விகதம் நிமிஷேன சக்ஷுஷா சிரம் அபிவீக்ஷ மானஹ மா மானஹ மாம் சானூன சானுனயம் அர்த்திதாமிவ சானுனயம் அர்த்திதாமிவ தர்ஷயன் புனராக விகத நிமிஷேன சக்ஷுஷா கண் கொட்டாத கண்ணினால் இமை மூடாத கண்ணினால் சிரம் அபிவீக்ஷமானஹ மான் வெகு நேரமாக என்னை என்னை பார்த்தவனான அவன் வீக்ஷமானஹ புல்லிங்கத்துல இருக்கு. சிரம் அபிவீக்ஷமானஹ மாம் சோ மாம முன்னாடி போட்டுக்கணும். சிரம் வெகு நேரம் மாம் என்னை அபிவீக்ஷமானஹ பார்த்தவனாக பார்த்தவனாக இது இல்ல சாணச்சில் இருக்குது இல்ல சானுநயம் சானுநயம் அர்த்திதாம் இவ சானுநயம் அர்த்திதாம்னா சானுநயம் அனுநயம்னா ஒரு இதோட அனுநயம் பண்றதுன்னு இருக்கே தட் இஸ் தாஜா பண்றது ஒரு ரொம்ப கேட்டு கேட்டு ஒரு அனு சானுநயம்னு ஒரு ஸ்னேகத்தோட அர்த்திதாம் தர்ஷயன்னு ஒரு அர்த்தி அர்த்தியாக இருக்கும் தன்மையை வேண்டுபவனாக இருக்கும் தன்மையை காண்பித்து கொண்டு கூறினார். அது ஒருத்தர் நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்கறோம் அப்படின்னா வி ஆர் இன் அ பொசிஷன் ஆஃப் ஆஸ்கிங் அப்படிங்கறச்சே ஒரு வினயத்தோட கேட்போமோ இல்லையோ என்ன கொடு அப்படின்னுட்டு ஒரு அதட்டலோட கேட்பாளா மாட்டானோ இல்லையோ. அதனால அர்த்தி அவன் ஸோ அந்த அர்த்திதாம் தர்ஷயன்னு தனக்கு வேணுங்கிற அந்த தான் வந்து கேட்கிறோங்கிற ஒரு நிலைமையில இருக்கோமே அந்த யாச்சகத்துவம்ங்கிற ஒரு குணத்தை காமிச்சுண்டு புனக ஆக மறுபடியும் கூறினான். என்ன பாலிகே கல்யாணினி தவ அவிசம்வாதினி அச்சபலா பாலபாவே அப்பி ஆக்ருதிஹி யம் பாலிகே பெண்ணே கல்யாணினி தவ மங்களகரமான உன்னால நல்ல லட்சணங்கள் கொண்டவள் பொருந்தினவள் கல்யாணினி தவ அவிசம்வாதினி அச்சபலா அவிசம்வாதினின்னு அவிசம்வாதினா குணங்கள் ஆக்ருதிக்கு ஏத்த மாதிரி குணங்கள் இருக்குன்னு அர்த்தம். விசம்வாதம்னா ஒட்டவே மாட்டேங்கிறதுன்னு அது அவிசம் சம்வாதம்னாலே சம்மதம்னு அர்த்தம் ஒத்து போறதுன்னு அர்த்தம். விசம்வாதம்னா ஒத்து போறது இல்லைன்னு அர்த்தம். டபுள் நெகட்டிவ் போடுற அவிசம்வாதினிங்கிறச்சு எல்லா விதத்திலையும் ஆக்ருதிக்கு ஏத்த மாதிரி ஒரு குணத்தை கொண்டவளாக இருக்கா. அவிசம்வாதினி அச்சபலா சபலம் பாலபாவே அப்பி ஆக்ருதி குழந்தைத்தனம் கூட போகாத இல்ல அந்த பாலபாவே அப்படி குழந்தைத்தனம் இருந்த பொழுதிலும் இந்த மாதிரி ஒரு ஆக்ருதியானது இருக்கே அதனால தற்கரோஷி மே வச்சனம் ஏகம் அபியர்த்தமானா இவள சொல்றா இந்த தரளிக்காவ வெத்தலைப்பட்டி தூக்குறவளை பார்த்து அவன் சொல்றான் குழந்தையே தவ உன்னுடைய ஆக்ருதிகி உன்னுடைய இந்த உருவமானது எப்படி இருக்குன்னா பாலபாவே அபி குழந்தை பருவத்திலேயே உனக்கு இப்பேற்பட்ட கல்யாணினி சுப லட்சணங்களை கொண்டதாகவும்
அபிசம்பாதினி உன்னுடைய உருவத்துக்கு மாறுதலாக இல்லாமல் இருக்கக்கூடிய குணங்கள் பொருந்தினதாகவும், அச்சபலா ஒரு சபலத்தன்மையும் இல்லாததாக இருக்கக்கூடிய ஒரு ஆகிருதி உருவத்தை கொண்டவளாக இருக்க நீ. ஆகையினால நான் உன்கிட்ட நீ சொல்றேன், தத் கரோஷி. தத்காரணாத் தத்கரோஷி மே வச்சனம் ஏகம் அபியர்த்தியமானா இதி. அது என்னை வந்து ஒரு வார்த்தையை உன்னிடம் கூறுவதற்கு என்னை தூண்டுகிறது. அபியர்த்தியமானா, நீ கேட்கப்படுகிறாய் என்னுடைய வார்த்தையினால். அதனால அபியர்த்தியமானா கரோஷி, நான் மயா பிரார்த்தியமானா அசித்வம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஒரு வார்த்தையை நீ வந்து காப்பாத்தணுங்கிறத நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். என்ன சென்டென்ஸ் யூசேஜ்ல அபியத்தியமானா வச்சனம் மே ஏகம் வச்சனம் அபியர்த்தியமானா கரோஷி, கேட்கப்படுகிறவளாக இருக்கிறாய். இருக்கிறாய், என்னுடைய ஒரு வார்த்தையை நீ வந்து கேட்பவளாக இருக்கிறாய். ததோ மயா ச வினயம் உபரச்சித அஞ்சலி புட்டயா தர்ஷிதாதரம். தர்ஷித ஆதரம் அபிஹித பகவன் கஸ்மாத் ஏவம் அவிதத்சே ததோ மயா காஹம். அபிறகு என்னால் சவினயம் வினயத்துடன் உபரிச்சித அஞ்சலி புட்டையா, ஒரு அஞ்சலி கை கூப்புதலை செய்பவளான என்னால் தர்ஷித ஆதரம், ஒரு மரியாதையை காண்பிக்கப்பட்டு கூறப்பட்டேன். அதாவது அது வந்து கிரியா விசேஷணம், தர்ஷிதாதரம் அபிஹிதஹ, மரியாதைய காமிச்சுண்டே சொன்னேன், அவன் என்னால் கூறப்பட்டான். பகவன் கஸ்மாத் ஏவம் பகவான் அபிதத்சே, நீ ஏன் இப்படி சொல்ற? காஹம், நான் யாரு பெருசா? மகாத்மனஹா, மகாத்மானஹா. மகாத்மானஹ சகல திரிபுவன பூஜனீயா பஜனீயாஹ த்வா துவாத்ருஷாஹா. த்வாத்ராஹ புண்ணியைஹி வினா நிகில கல்மஷ அபஹாரிணீம் அஸ்மாத் விதேஷு திருஷ்டமபி ந பாதயந்தி கிம் புனஹ ஆக்யாம். முதல்ல ஒன்ன மாதிரி இருக்கக்கூடியவா வந்து எங்களை பார்க்க கூட மாட்டா, அதுக்கப்புறம் தானே ஆக்ஞை பண்றதுக்கு. நான் யாரு பெருசா உங்களுக்கு முன்னாடி, என்ன இப்படி பேசுறேன் அப்படிங்கிற, நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நீ கேப்பியான்னு கேக்குறேளே. அதாவது இவ வந்து அபியர்த்தனா யாச்சகம்ங்கிறத விட்டுட்டு நீங்கள்லாம் பார்க்க கூட மாட்டேள், என்ன பார்த்து நீ வந்து ஆக்ஞம் பண்ணணும், அதுக்கப்புறம் தானே வந்து பிரார்த்தனாலாம் பேசலாமாங்கிற. நீ கேட்கறதுங்கிறது எனக்கு வந்து அனுகிரக விசேஷம்னு விடுவோம். சோ மகாத்மானஹா பெரியோர்கள், எப்படிப்பட்ட பெரியோர்கள்? சகல திரிபுவன பூஜனீயாக, மூன்று உலகத்தினாலும் பூஜிக்க தகுந்தவர்களான, துவாத்ருஷாக உன்னை போல் இருக்கக்கூடியவர்கள், புண்ணியைஹி வினா புண்ணியம் இல்லாமல், நிகில கல்மஷ அபஹாரிணீம் எல்லா விதமான பாவங்களை போக்கக்கூடிய, அஸ்மத் விதேஷு திருஷ்டி, உன்னுடைய திருஷ்டியை நீங்கள்லாம் பார்த்தாலேயே எங்களுக்கு வந்து எல்லா விதமான பாபமும் போயிடும். அப்படிப்பட்ட நிகில எல்லா விதமான கல்மஷ பாப பாபங்களை அபஹாரிணி போக்கக்கூடிய திருஷ்டிம், உங்களுடைய திருஷ்டியை அஸ்மத் விதேஷு என்னை போல இருக்கக்கூடியவர்களிடத்தில் ந பாதயந்தி, நீங்க வந்து திருஷ்டியை செலுத்தவே மாட்டேளே. கிம் புனர் ஆக்ஞாம், அப்புறம் தானே ஆக்ஞாவை கொடுக்கறதுக்கு. தத் விஸ்ரப்தம். என்ன ஒரு அடக்கம் பாருங்க. தத் விஸ்ரப்தம் விஸ்ரப்தமாதி ஆதிஷ்யதாம், அதிசயத்தம் ஆதிஷ்யதாம் கர்த்தவ்யம். தோ தத் விஸ்ரப்தம், அதிசயம். பயப்படாத, கர்த்தவ்யம் என்ன செய்யணுமோ அதை ஆதேசம் பண்ணுகோங்கிறார். அவன் அபியர்த்தனான்னு கேட்கிறான், நீங்க ஆஜ்ஞை பண்ணுகோங்கிறார். அனுகிரகியதாம் அயம் ஜனகா, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற, ஏன்னா நீ வந்து எனக்கு ஆஜ்ஞை பண்றதுங்கிறது என்னை போல ஜனங்களுக்கு அது அனுகிரக விசேஷம். இது ஏவ முக்தஹாச்ச மயா சஸ்னேகயா அப்படின்னு நான் வந்து ஸ்னேகத்தோட அவன்கிட்ட சொல்றச்சே, என்ன பண்ணா? சகீமிவ உபகாரிணீமிவ பிராணப்பிரதாமிவ திருஷ்டியா மாம் அபினந்திய, என்னை பார்த்து அவன் வந்து அப்படியே கொண்டாடினான். எப்படின்னா, என்னமோ நான் அவனுக்கு சகி மாதிரியும் அவனுக்கு உபகாரம் செய்பவள் போலவும்
பிராணப்பிரதமிவ, நான் அவனுக்கு அப்படியே ஒரு உயிர் பிச்சுட்டேன், அவனுக்கு உயிரை கொடுத்துட்டவன் மாதிரி என்னை பார்த்தான் அந்த தாபசகுமாரன். இதி திருஷ்டியா மாம் அபிநந்திய, அப்பேற்பட்ட ஒரு பார்வையினால் என்ன கொண்டாடி. அப்புறம் கொண்டாடி நிகட்டவர்த்தினக தம் தம் தமால பாத பார்த்து, சாரி தமால பாத பார்த்து பல்லவம் பல்லவம் ஆதாய நிஷ்பீட்ய ஷிலாதலே தேன ரசேன உத்தரிய வல்கலை வல் வல்கல ஏகதேசாத்து விபாட்டிய பட்டிகாம் ஸ்வஹஸ்த கமல கனிஷ்டிகா இருக்கிற மரத்திலேந்து ஒரு இலைய பறிச்சா அந்த இலைய வந்து புழிஞ்சு இங்க் மாதிரி வச்சுண்டா தன்னுடைய வல்கலம் இருக்கே அந்த மரவுரி மரவுரியினுடைய ஓரத்தை கிழிச்சுண்டா, அதுக்கப்புறம் தன்னுடைய சுண்டு விரலினுடைய நகத்தை வச்சுட்டு அந்த ரசத்துல டிப் பண்ணி ஒரு லெட்டரை எழுதி இந்தா இந்த லெட்டரை கொண்டு போய் மகாஸ்வேதாட்ட கொடுத்துரு அப்படிங்கிறான். சோ நிகட்டவர்த்தினா பக்கத்தில் இருக்கக்கூடிய தமால பாத பார்த்து தமால விருட்சத்தில் இருந்து பல்லவம் ஆதாய இலையை எடுத்து ஷிலாதலே நிஷ்பீட்டிய அங்க இருக்கக்கூடிய கல்லுல வந்து அதை நிஷ்பீட்டிய இது பண்ணி கிரஷ் பண்ணி தேன ரசேன அந்த ரசத்தினால என்ன பண்ணா உத்தரிய வல்கல ஏகதேசாத்து விபாட்டிய, உத்தரிய மேல் வஸ்திரம் இருக்கே மேல் மரவுரி இருக்கே அதனுடைய ஒரு தேசம் ஏக தேசாத்து ஒரு பக்கத்தில் இருந்து விபாட்டிய பிரித்து பட்டிக்காம் அதிலிருந்து ஒரு போர்ஷனை அப்படியே பிரிச்சு எடுத்தான் ஒரு பட்டைய, அந்த பட்டையை ஸ்வஹஸ்த கமல ஸ்வஹஸ்த கமல கனிஷ்ட நக, சோ தன்னுடைய கை தாமரை போன்ற கைகளில் கனிஷ்டிகா சுண்டு விரல் அதனுடைய நக நகம் அதனுடைய முனை சிகரேன முனையினால் அபிலிக்கிய எழுதிவிட்டு எதுல அந்த பட்டிக்காம் அபிலிக்கிய ரைட்டா இயம் பத்திரிகா துவயா தஸ்யை கன்யகாயை பிரச்சன்னம் ஏகாகின்யை தேயா இத்தியபிதாய அர்ப்பிதவான். சோ இந்த பத்திரிகா அதாவது இந்த லெட்டர் லவ் லெட்டருங்கிறது துவயா உன்னால் அந்த கன்னிகையிடம் ஏகாகின்யா தனியா இருக்கும் சமயத்தில் பிரச்சன்னம் ஒருத்தருக்கும் தெரியாத தேயா கொடுக்கப்பட வேண்டும் இது அபிதாய என்று கூறிவிட்டு அர்ப்பிதவான் என்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தான் இப்படின்னு சொல்லி அந்த தாம்பூல கரங்க வாகினி என்ன பண்ணா தாம்பூல பாஜனம் பாஜனாத்து தாம் ஆக்ருஷ்ய அதர்ஷயது தாமங்கிறது பத்திரிகா அந்த லெட்டர் சோ இத்யுக்த்வா என்று கூறிவிட்டு சா அந்த தரளிகா தாம்பூல பாஜனாத ஆக்ருஷ்யதாம் அதர்ஷயது அந்த பத்திரத்தை எடுத்து அவள்கிட்ட காமிச்சா. அதுக்கப்புறம் அந்த பத்திரத்துல என்ன இருக்குங்கிறத அடுத்தது